Okay. Good morning, children. Today we are going to draw Hattori. Already I have taught you how to draw Hattori in the online class. Come once again, I will teach you. Those who have not drawn, you can see this video and you can start drawing. Okay. First, we are going to draw one alphabet U. நீங்க வந்து ஒரு ஆல்பபெட் யூ வந்து எழுதுறீங்க, சரியா? ஆஃப்டர் தட் யூ ஆர் கோயிங் டு க்ளோஸ் இட். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு யூ போட்டோம், தென் வி க்ளோஸ்ட் இட், ரைட்? ஆஃப்டர் தட் இந்த கீழ் பக்கத்துலேருந்து யூ ஆர் கோயிங் டு ட்ரா எ லைன் க்ளோஸர் டு இட். நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவீங்கன்னா, இந்த லைனை அப்படி விரிச்சு போடுவீங்க, அப்படி போடாதீங்க, க்ளோஸாக அதுக்கு கூடவே போகணும். ஸோ ட்ரா எ லைன் க்ளோஸர் டு இட் லைக் திஸ். ஓகே, ஆஃப்டர் தட் we are going to draw one small c here. இந்த பக்கம் ஒரு ஆப்போசிட் சைட் c போடுறோம். ஓகே, ஸோ ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஐ வில் ஒன் செகண்ட் ரிப்பீட். ஒரு யூ போட்டோம், க்ளோஸ் பண்ணோம், அப்புறம் இந்த சைடு ஒரு கோடு போட்டோம், இந்த சைடு ஒரு கோடு போட்டோம், இங்கே ஒரு சி போட்டோம், இங்கே ஒரு ரிவர்ஸில் சி போட்டோம். இப்போ மேலே வந்து ஒரு n மாதிரி ஒரு லைன், அதாவது n வந்து பொதுவாக நம்ம இப்படி பெருசாக போடுவோம், நம்ம இதை பிளண்ட் ஆக்கி ஒரு n மாதிரி ஒரு இது போடும், சரிங்களா? அடுத்தபடியாக வி ஆர் கோயிங் டு ட்ரா ஒன் ஓ, கேபிட்டல் ஓ. After that, this side also, we are going to draw another one, O, capital O. So see, after that, inside I am drawing a small O and shading it with black color. Same like that here also. So the eyes of Hattori is ready. After that, in the center, I am drawing a small circle. Okay, ipo nose vandu ready aayiruchu. Next, I am going to draw one U. The mouth is also ready. Now, we are going to draw the body of the Hattori. See, இப்போ இந்த கழுத்துக்கு பக்கத்தில், அதாவது நம்ம யூ போட்டிருக்கோம்ல, அதோட பேஸ் சைடில் ஒரு வி, ஒரு பெரிய கேபிட்டல் வி வரைகிறீங்க, சரிங்களா? அந்த வியில் வந்து நீங்கள் இப்படி கிராஸ் லைன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு அதை கட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த செக். இது வந்து அவருக்கு கட்டியிருக்கக்கூடிய ஸ்கார்ஃப், பார்க்குறதுக்கு கோன் ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது, பட் இட்ஸ் த ஸ்கார்ஃப் ஆஃப் Hattori. ஆஃப்டர் தட் யூ கோயிங் டு ஃப்ரம் திஸ் டிப் யூ கோயிங் டு draw a line upwards in the cross, adhe mari inda side um or line varayringa. So two lines are drawn on both the sides. Now adha vandu oru paw mari maatringa, paw konja neelama irukka kudiya paw mari varringa, inda paw vandu neenga perusa oru paw mari varringa. Same like that here also. See, we are drawing another one line. Ipo andha hands ready aayitu. Now we are going to draw here a box, and here also we are putting check. Same like that here also we are putting check. ஓகே, இப்போ நம்ம டோராக்கு வரைஞ்ச மாதிரியே கை வரைய போகிறோம். ஒரு என், ஒரு சி, ஒரு என், அதாவது இப்படி ஒரு என், இப்படி ஒரு என், சரியா? இந்த சைடு ஒரு என், ஒரு பெரிய சி. ஓகே, இப்போ கை வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு ட்ரா தமிழ் லெட்டர் பா. பா அது வந்து அவருக்கு பாடி, சரியா? பா. ஸோ ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த வி ஐ ஆம் டேக்கிங் த லைன் டவுன்வர்ட்ஸ். So it will give the cross cut of the dress. Okay. And now we are going to draw the leg. See. Here I am drawing one U. Okay. Hattori is going to run. So I am drawing U here. Here I am drawing Tamil letter Pa. Okay. U and Pa. இந்த பக்கம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதோட ஸ்கீல் பக்கத்துலேருந்து கரெக்டாக சென்டர் வரைக்கும் க்ராஸில் ஒரு லைன் எடுத்து you're going to join it. So the leg is almost ready, and inga oru C podinna oru shoe ready. Okay, and here at the base you're going to draw one U and one V, and here U U U U. So the leg is also ready. Almost unga Hattori picture ready a irukku. Ipa avarku sword pinnala irukum, and the sword na varaiyren inga paarenga. You draw like this. Almost your Hattori is ready. After that, நம்ம டோராக்கு போட்ட மாதிரியே அந்த ஸ்டொமக் ரீஜனில் ரெண்டு லைன் போடுறோம், புஷஸ் வரைகிறோம், க்ளவுட்ஸ் வரைகிறோம், அண்ட் த பிக்சர் இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. ஒரு சன் வரைஞ்சிருக்கிறேன், தட்ஸ் ஆல். ஸோ ஓகே, இந்த பிக்சரை நீங்கள் மெதுவாக பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி இந்த வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் வரைஞ்சி பாருங்கள். வரைஞ்சிட்டு கலர் அடித்து எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. தேங்க்யூ.